ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு பாலிவுட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான பரோட் ஹவுஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு வீட்டுக்குள்ளே அடுத்தடுத்து நடக்கின்ற கொலைகள், இதே நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமாக அங்கே இருக்கிற 3-4 பேர், இதில் உண்மையான குற்றவாளி யார், இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியே. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் அமித். இவர் பேசிக்காக ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். இவருடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவருக்கு ஒரு வயசான அம்மா, ஒரு ஒய்ஃபு, 4 பசங்க, அதாவது 3 பொன் குழந்தைங்க, ஒரே ஒரு பையன். இந்த பையன் தான் மூத்தவன், 9 வயசு பையன். இதுக்கடுத்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது இவருக்கு. இது போக கடைசியாக ஒரு கை குழந்தையும் இருக்குது. இதே நேரத்தில் இவருடைய கூட பிறந்த தம்பியும் இவருடைய வீட்டிலேயே தான் குடியிருக்கிறார். இவரை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்து கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம உழைச்சி இந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை ஓரளவுக்கு நல்லா உயர்த்தி கொண்டு வந்த ஒரு நபர். இவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆண்டனி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் குடியிருக்கிறாரு. அவருடைய வீட்டில் அவர், அவருடைய ஒய்ஃபு, ஒரு குட்டி பையன், இதுதான் அவருடைய குடும்பம். ஆனால் இந்த ஆண்டனியும் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களும் காலேஜில் ஒன்றாக படித்தவங்க. இதன் காரணமாக ரெண்டு பேரும் அப்பப்போ பார்த்தா பேசிக்கிறது உண்டு. ஆனால் நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்க, அது மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே இவருடைய மைண்டில் ஒரு சந்தேகம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு கதாபாத்திரமாகத்தான் இந்த படத்துடைய கதாநாயகனுடைய அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கவும் பட்டிருக்கு. படத்துடைய ஆரம்பத்திலேயே அது தீபாவளி. ஸோ வீட்டில் எல்லாரும் கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இவருடைய பொண்ணு, மூத்த பொண்ணு இருக்கா, அவருடைய பேர் ஸ்ரேயா. அந்த ஸ்ரேயா என்ன பண்ணுறா, அண்ணங்கிட்ட போய், நான் இப்போ ஹைட் அண்ட் சீக் விளாட்லான் இருக்கேன், நீ கொஞ்சம் வர்றியா அப்படின்னு அண்ணனை கூப்பிட்டா, இங்கே வரு, நான் தபேல வாசிக்க போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நானும் வரலை அப்படின்றான் அந்த பையன். இப்போ தன்னுடைய சித்தப்பா கிட்ட போய், யார், ஹீரோவோட தம்பி ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்காருன்னு இல்லையா, அவர்கிட்ட போய், சித்தப்பா நீங்களாவது வரீங்களா, நான் ஹைட் அண்ட் சீக் விளாட்லான் இருக்கேன் அப்படின்னு கேட்டால், சரிடா குட்டி நீ ஓடு, சித்தப்பா எங்கே, நீ எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பொண்ணு அப்போ தான் ஓடி போகுது. அந்த சீனை அதோட கட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொண்ணு எங்கேயாவது ஓடி போய் ஒளியணும். ஆனால் இவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கிறதாக காமிக்கப்படுது. அந்த சுடுகாடில் சில சம்பிரதாயம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த சம்பிரதாயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சமாதிக்கு பின்னாடி இந்த பொண்ணு சும்மா ஒளிஞ்சிருக்கா, தன்னுடைய சித்தப்பா தன்னை தேடி வருவார் அப்படின்னு. அந்த டைமில் யாரோ ஒரு மர்ம நபர், அது யாருன்னே அப்போ நமக்கு காமிக்கப்படலை, அந்த நபர் இந்த பொண்ணுக்கு பின்னாடி கூடி வந்து இந்த பொண்ணுடைய தலையில் அடிக்கிறாரு. இந்த பொண்ணு அங்கேயே மயங்கி விழுகுது. அதுக்கடுத்து இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு காமிக்கவே படலை அப்போ. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போன தன்னுடைய பொண்ணை காண இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த மொத்த குடும்பமும் பதற ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை தேடுறாங்க, எங்கே தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கல. உடனே நம்ம கதாநாயகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணிடுறாரு. சார், என் பொண்ணை காணா அப்படின்னு சொல்லி அந்த கேஸையும் அவர் ஃபைல் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் போலீஸை பொறுத்தளவுக்கு இந்த கேஸ் எடுத்து அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மறுநாள் கடைசியாக அந்த சுடுகாட்டில் தன்னுடைய பொண்ணு வந்து பிணமாக கிடக்கிறா அப்படிங்கிற விஷயம் நம்ம கதாநாயகனுடைய குடும்பத்துக்கு தெரிய வருது. எல்லாரும் பதறி அடித்து ஓடுறாங்க. இப்போ அந்த இறந்த தன்னுடைய மகளை எடுத்து மடியில் வச்சு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு, கதாநாயகனுடைய மனைவி. அப்போ இவர் வந்து, இல்லைம்மா போலீஸ் கேஸ் எடுத்துட்டாங்க, ஸோ பாடியை கேட்குறாங்க, நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு கொடுத்துட்றாரு. இப்போ இந்த பாடியை எடுத்துகிட்டு போய் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ். இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து சில மரணங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே நடக்குது. இப்போ போலீஸுடைய சந்தேக பார்வையில் பல பேர் இருக்காங்க. இதில் கடைசியாக உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாரும் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அது வந்து அமித் சத், அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக பண்ணியிருந்தார். மஞ்சரி, அவர் தான் அவருடைய ஒய்ஃபு, அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாங்க, அவங்களும் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இது போக ஆரியன் அப்படின்னு சொல்லி ஹீரோவுடைய பையன் கதாபாத்திரம் ஒன்று வரும், அவரும் ரொம்ப சூப்பராக இன்டென்ஸாகவே பண்ணியிருந்தார் அந்த கதாபாத்திரத்தை. ரெண்டாவது, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் விரும்பி பார்க்குறவங்க, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் விரும்பி பார்க்குற ரசிகர்கள் எந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹூடனிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டில் வெளியான படம் தான் இது. அதாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம், ஏதோ ஒரு க்ரைம் ஒன்று நடக்கும், சுற்றி சந்தேகத்திற்கு இடமாக ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. இந்த 5-6 பேர் மேலேயுமே சந்தேக பார்வை விழுகிற மாதிரி தான் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும். கடைசியாக இதில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான்
ஆடியன்ஸுடைய வேலை. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துக்கும். த மர்டர் அண்ட் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், சிவாஜி ஸ்ருத்துக்கள் படமாகட்டும், நைஃப்ஸ் அவுட் படமாகட்டும், இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி படங்களை விரும்பி பார்க்குற ஆளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். இதெல்லாம் போக இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் ஆக்சுவலி இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் இதை அவர் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், அதனால் அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். இந்த படத்துடைய மேக்கிங் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம் இது அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது. ரெண்டாவது விஷயம், இதனுடைய ஸ்டேஜிங் இன்னும் கன்வின்சிங்காக இல்லை, அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸ்டேஜிங் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேஜிங்கை பொறுத்து தான் இது சீரியல் ட்ராமாவாக தெரியுதா இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக தெரியுதா அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை அது காட்டி கொடுத்துரும். இந்த படத்தில் இவங்க ஸ்டேஜிங் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாம், அதை சரியாக பண்ணாமல் விட்ட காரணத்தினால இது என்ன தான் சுவாரஸ்யமாக கதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் பல இடங்களில் பாசு இது நம்ம கலர்ஸ் டிவியில் பார்க்குற சீரியல் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் நமக்கு அங்கங்கே வரத்தான் செய்யுது. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது வரும், அதனால் இங்கேயே நான் அதை சொல்லிடுறேன். இதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள், இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அவங்க கிளியராக பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. இந்த மாதிரி சில சம்பவங்களும் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை இவங்க எடுத்திருக்காங்க. அடல் கான்டெண்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பெரிய ஹெவியான அடல் கான்டெண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை எடுத்துக்கோங்க. இந்த படம் Z5லேயே உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லை க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அந்த காரணத்துக்காக தான் ரிவ்யூ பார்க்கணுன்னா பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.